உலகின் அழகான ஆனால் ரொம்ப ஆபத்தான ஐந்து இடங்கள் அழகு இருக்கும் எல்லாத்துலேயுமே ஆபத்தும் சேர்ந்தே இருக்கும் அதற்கு உதாரணமாக அழகான ஆபத்தான இடங்களும் நம்ம உலகத்தில் இருக்குது அந்த வகையில் உலகோட ரசிக்கக்கூடிய ஆனால் மரணத்தை விளைவிக்கக்கூடிய ரொம்பவும் ஆபத்தான ஐந்து இடங்களை பற்றி பார்க்கலாம் முதலாவது நம்ம பார்க்க போறது டெத் வேலி அதாவது மரண பள்ளத்தாக்கு கலிபோர்னியாவில் இருக்க இந்த இடம் தான் உலகிலேயே ரொம்ப அதிக வெப்பநிலை உடைய இடமா இருக்கும் இது கடல் மட்டத்தில இருந்து எண்பத்தி ஆறு மீட்டர் அடியில இருக்கு ஆனா இந்த பள்ளத்தாக்கு மரணத்தை ஏற்படுத்துற வகையிலான வெப்பநிலையை கொண்டது இந்த இடத்துல உலகிலேயே அதிக அளவிலான வெப்பநிலை பதிவாகி இருக்கு இந்த இடம் ரொம்ப அழகான இடம் மட்டும் இல்ல அதே நேரம் இந்த இடத்துக்கு நீங்க த்ரில் பயணம் மேற்கொள்ள விரும்புனீங்கன்னா தாராளமா போகலாம் ஆனா அங்க உங்களுக்கு தண்ணியோ இல்ல சாப்பாடோ எது கிடைக்காது அது மட்டும் இல்லாமல் அதனால் தாகத்தை கூட தீர்த்து கொள்ள முடியாத அளவுக்கு உங்களோட தொண்டையும் வறண்டு போயிடும் திரில் பயணத்தை மேற்கொள்றதுக்காக பலரும் இந்த இடத்த தேர்வு செஞ்சுருக்காங்க ரெண்டாவதாக நம்ம பார்க்க போறது ஹாஃப் டோம் ஹாஃப் டோமே ரொம்ப அழகான அருமையான ஒரு மனிசகரம் ஆனால் இங்கே போகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சவாலாக இருக்கும் ஏன்னா கடல் மட்டத்துல இருந்து எட்டாயிரத்தி எட்நூறு அடி உயரத்தில் இருக்கு இந்த டோம் சிகரத்துக்கு நீங்கள் போகும்போது தவறா ஒரு அடி எடுத்து வச்சாலும் உங்களோட உடலோட ஒரு பாகம் கூட யாருக்கும் கிடைக்காது இந்த இடத்துக்கு நீங்கள் வண்டியில போக விரும்புனீங்கன்னா தரையிலருந்து பத்துல இருந்து பதினாலு மணி நேரம் வர ஆகும் போகிற வழியில ஏராளமான அருவிகள் அழகான இடங்கள் நிறைய நீங்க பார்த்து கழிக்கலாம் மலை வழியா போற பகுதிகளில் கருப்பு கரடிகளை அதிக அளவில் பார்க்கலாம் ஆனால் மோசமான வானிலை நிலவும் போது நீங்கள் ஹாஃப்டோமுக்கு போகிறத முற்றிலுமா தவிர்க்கணும் மூணாவதா நம்ம பார்க்க போறது ரோட் அதாவது மரணசாலை உலகின் ரொம்ப ஆபத்தான சாலை அமைந்திருக்க இடம் பொலிவியா இந்த மரணசாலையோட நீளம் மட்டும் அறுபத்தி ஒரு கிலோமீட்டர் இந்த இடம் பைக் ரைடர்ஸோட ரொம்பவும் பெரியமான இடம் பதினோராயிரத்தி எட்நூறு மீட்டர் உயரம் வர உங்களோட பயணம் இருக்கும் போகிற சாலைகள் பனியால் மூடப்பட்டு காணப்படுறதால எதிரில் என்ன வருது அப்படின்றதே தெரியாது இதனால் பயணம் முழுவதும் பயங்கர த்ரில்லாகவே இருக்கும் வருஷத்துக்கு இரநூறுலேருந்து முந்நூறு பேர் வரைக்கும் இந்த சாலையில் உயிரிழக்கிறாங்க இந்த மலையில் பாம்புகள் கிளிகள் மற்றும் குரங்குகள் உட்பட நிறைய வனவிலங்குகளும் காணப்படுது இவ்வளோ ஆபத்தான பயணத்தை உலகம் முழுவதிலும் இருந்து ஏராளமானோர் மேற்கொள்ள விரும்புகிறாங்க நாலாவதா நம்ம பார்க்க போறது ஜாவா மற்றும் சுமத்ரா தீவுகள் இந்தோனேஷியால இருக்க ஜாவா மற்றும் சுமத்ரா பகுதிகள் ரொம்ப அழகான அற்புதமான இடம் இங்க ஏரிகள் பள்ளத்தாக்குகள் மற்றும் வித்தியாசமான கலாச்சாரங்கள் உள்ளூர் உணவுகள் அப்படின்னு எல்லாமே இருக்கும் ஆனா அடிக்கடி பூகம்பம் வரக்கூடிய பகுதியா இது காணப்படுது இதன் காரணமா உள்ளூர் மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள்லாம் கடுமையாக கடுமையா பாதிக்கப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி வெள்ளம் நிலச்சரிவுகளும் ஏற்படும் சுனாமி ஆபத்தும் அதிகம் உள்ள பகுதி இதுதான் அஞ்சாவதா நம்ம பார்க்க போறது லேக் நியூஸ் கேம்ரூன் கேம்ரூன் நாட்டோட வடமேற்கு பகுதியில இருக்கு இந்த லேக் நியூஸ் அப்படின்ற ஏரி இந்த ஏரி பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் ஆனா இது சாதாரணமான இடம் இல்ல அமைதியா இருக்க எரிமலையை போன்றது இருந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியேறுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் வருஷம் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்னாம் தேதி நூற்று கணக்கான மக்கள் இந்த ஏரி பக்கத்திலேயே உயிரிழந்திருக்காங்க ஏன்னா இந்த ஏரியை சுத்தி பதினஞ்சு மைல்களுக்கு மேல கார்பன் டை ஆக்சைட் பரவுது இதனால இந்த ஏரியை ஒட்டிய பகுதிகள் பாதுகாப்பற்ற பகுதியாக அறிவிக்கப்பட்டிருக்கு ஆனால் த்ரில் பயணம் போற விரும்புறவங்க இந்த இடத்த வெகுவாகவே விரும்புறாங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடனே பெற டாபிக்ஸ் த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க